Hi viewers, welcome to Crystal Future Academy. நம்முடைய இன்றைய வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில பொதுவான காரங்கள் மற்றும் அவற்றில் காணப்படும் பொருள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு சில காரங்கள் அதாவது ஒரு சில வேதிப்பொருட்களை வந்து என்னென்னவா யூஸ் ஆகுது என்னென்ன பொருள்களாக வந்து இருக்குது அப்படிங்கிறத அங்கே சொல்ல வராங்க சரிங்களா. சரி வாங்க பார்க்கலாம். முதலாவது வேதி பெயர் என்ன, முதலாவது காரம் என்ன அப்படின்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு சரிங்களா. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இதனுடைய வாய்ப்பாடு வந்து MgOH2 சரிங்களா. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுனா MgOH2. காணப்படும் பொருள்கள் வந்து அப்படின்னா மெக்னீசியாவின் பால்மம் சரிங்களா. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுடைய வாய்ப்பாடு MgOH2, காணப்படும் பொருள் மெக்னீசியாவின் பால்மம். சோடியம் ஹைட்ராக்சைடு இது வந்து NaOH அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, காணப்படும் பொருள்கள் வந்து சலவை சோப்பு சரிங்களா. சலவை சோப்பில் வந்து இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு சரிங்களா. இதனுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னா அமோனியானா NH3, ஸோ அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறப்ப NH4OH சரிங்களா. சரி இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு எங்கே இருக்குது அப்படின்னா ஜன்னல்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படும் கரைசல்களில் இருக்குது. ஜன்னல்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படுற கரைசல்களில் இருக்குது. அடுத்ததாக கால்சியம் ஹைட்ராக்சைடு சரிங்களா. கால்சியம்னா CA சரிங்களா. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து CaOH2 சரிங்களா. CaOH2 இது எங்கே இருக்குது அப்படின்னா சுண்ணாம்பு நீர் சரிங்களா. சுண்ணாம்பு நீர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் இருக்குது. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சரிங்களா. இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இது எங்கே இருக்குது அப்படின்னா KOH சாரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து சோப்பில் இருக்குது. இதனுடைய வாய்ப்பாடு வந்து என்ன அப்படின்னா KOH. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடைய வாய்ப்பாடு KOH, இது எங்கே இருக்குது, சோப்பில் இருக்குது சரிங்களா. சரி ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ப்ரிஃபர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.